Thank you.
வருகை வருகை உங்கள் வருவாய் இவருமே அழிவரமாகட்டும். அருமையான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு. தைப்பூச திருநாளே தமிழ் எடுத்து பாட வேண்டும் என்று சொன்னேன். தைப்பூச திருநாள் தமிழ் எடுத்து பாடணுமா? என் மற்ற நாளே பாடலாமே. நீங்க பாடிக்கொண்டிருக்கிற தைப்பூச திருநாள்ல தமிழ் எடுத்து பாடணுங்கிறீங்களே, மத்த மாசத்துலாம் பாடக்கூடாதா? தாராளமாக பாடலாம். தைப்பூச திருநாளிலே ஒருவர் தமிழ் எடுத்து பாடி பெருமை கண்டார். யார் தெரியுமா அவரு? அவர்தான் ஜோதிகள் ஜோதிகள் ஜோதிகண்டேன். பாடிய பயிரை பார்த்த போதெல்லாம் என் மனம் வாடியது என்று சொன்னாரே வள்ளலார் பெருந்தகை. தைப்பூச திருநாளிலே தமிழ் எடுத்து பாடி எல்லாரும் இறைவனடிதான் போய் சேர்வார்கள் பக்தர்கள். ஆனால் முருகப்பெருமான் நீங்களே வள்ளலார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோதி வடிவமாக இருந்தார். அவர் ஜோதிக்குள்ளே நீங்கள் ஐக்கியமானீர்கள். அதனால்தான் ஜோதிகள் ஜோதிகள் ஒரு ஜோதி கண்டே வள்ளலார். ஆமா, தைப்பூச திருநாள் தமிழ் எடுத்து பாடலாம். வடலூரிலே வடலூர் அருமையான வரவேற்பு கொடுத்திருக்கீங்க. சரி, உங்களுக்கு வந்தவருக்கு முதல்ல வரவேற்புங்கிற முறையில வரவேற்பு. Thank you.
கண்ணுக்கு பின்னால் நிற்கும் என்பார்கள். நாரதர் வந்தால் காரணம் இல்லாம வர மாட்டீங்க அப்படின்னு கந்தரோட கணக்கு. கண்டிப்பா இருந்தாலும் நாரதருக்கு என் மேல ஏதோ கோபம் போல இருக்கு. இல்லையே இல்ல முருகனையா 4 மணிக்கு 3 வயலுக்குலாம் விடணுமா? 4 மணிக்கு வந்தா என்ன? அப்ப கோபம் என்ன காரணம்? கோபம் கிடையாது. நீங்களா கோபம் நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நாம பார்க்க முடியாது. உங்க தந்தைய சனியில வட்டி சிறையில் அடைச்சு. ஆமா இல்ல அந்த வெறுப்பு ஒரு வேலை எங்க இருக்கும். பிரணவ பொருளுக்கு விளக்கம் என்னவென்று கேட்க விளக்கம் சொல்லவில்லை. நீங்கள் இமயமலை அடிச்சாலும் சாரநிலையை நீங்கள் சிறை வைத்தீர்கள் இல்லைன்னு சொல்லவில்லை. சரி அவரை கொட்டணும் நினைச்சுக்கிட்டு என்னைய உடனும் நினைச்சு நான் திருப்பி கொட்டி உட்கார வச்சு போயிருவேன். இல்ல இப்ப ஒரு விஷயம் கையில நான் வச்சிருக்கேன். இது வேல். சரி என்னோட தாய் கொடுத்தது. சக்தி வேல் பேரு அதுக்கு. சக்தி வேல் பேரு. ஆமா இப்ப நீங்க வச்சிருக்கீங்க வீல. சரி அதுக்கு ஒரு பேர் இருக்கு. இருக்கு இருக்குல்ல இருக்கு. என்ன பேர்? என்ன பேர் என்றால் மகதி என்று சொல்லக்கூடிய ஆள். மகதியாள். மகதியாள். ஆமா இது ஆணா பெண்ணா? இது பெண். பெண். பெண் யாரு? இந்த பெண் யார் என்றால் 52 மனைவிகளை மனம் முடித்தேன். 52 பெண்களை மனம் முடித்தேன். கண்டர்வ லோகத்திலே 51 அச்சரமாக உடம்பிலே உங்களுக்கு கொடுத்து விட்டேன். ஆக 52 மனைவி பெயர் மகதி. அவளை யாராக மாற்றி அமைத்திருக்கின்றேன். யாரு வாசிக்கிறப்ப அதுல என்ன வேணும்? இதுல வந்து நரம்பு வேணும். நரம்பு வேணும் கண்டிப்பா. இப்ப இதுல நரம்பு இருக்கா? இருக்கு. எத்தனை நரம்பு? ஒரே ஒரு ஒற்றை நரம்பு தான் இதுல உண்டு. அதே போல உங்களை போலவே அங்க யாழ் வீட்டக்கூடிய ஒரு யார் அப்படின்னா தும்பரு முனிவராக இருக்கும். எனக்கு வைகுந்தத்துல ஒரு இடத்துல போட்டி வந்தது. உங்களுக்கு யாழ் இருக்கு. சரி பேரு மகதியாள். மகதியாள். அப்ப உங்க தாய் சரஸ்வதி வச்சிருக்காரு. சரி அதுக்கு ஒரு பேர் உண்டு. இருக்கு. தும்பரு முனிவர் வச்சிருக்காரு. சரி அதுக்கு ஒரு பேர் உண்டு. உண்டு. தெரிஞ்சா சொல்லுங்க. இல்லவினா வந்த காரியம் என்னவோ அதை சொல்லுங்க. ஏன்னா கால தாமதத்தை நானும் இழுக்க விரும்பல. அனாவசியமா போக மாட்டேன். வந்துருச்சுனாலும் விடவ மாட்டேன். சரி என்னுடைய யாருக்கு உங்களுடைய பேச்சு ஆரம்பத்துல குதர்க்கமாக வந்துட்டு இருக்கு. மாமே மச்சனே அப்படிங்கிறது பழக்க வழக்க வேற தொழில் வேற. நான் கரெக்ட் காட்டுக்கு முரட்டும் படி மாறி எல்லாருக்கிட்டையும் மோதுன மாதிரி என்கிட்ட மோதினீங்கன்னா இருக்கிறத முடிஞ்சு விட்டுருவேன். வேலை புடிங்க இந்த ஊர்ல நட்டு வச்சுட்டு போய் அடுத்த வருஷம் வந்தாலும் எடுக்க முடியாது. ரவி பிரசாத்தே இங்க பாருங்க. ராஜதேவன் நீங்க சொல்றதை கேளுங்க. வேலை பிடிச்சு நீங்க இங்க நட்டு வைக்கலாம். போக்கஸ் லைட்டை கழட்டிட்டு யாழை இங்க கட்டிட்டு உங்கட்டு போயிருவேன். அப்படியா? எங்க முடிஞ்சா நீங்க கட்டி பாருங்க. நீங்க முடிஞ்சா என்ன கட்டி இந்த யாழை புடிங்க கட்டி வைங்க. இப்ப நீங்க கேட்டீங்க சரஸ்வதி உங்களுடைய தாய் சரஸ்வதி வைத்திருக்கக்கூடிய யாருக்கு பேர் என்னன்னு கேட்டீங்க. கட்சவின்னு பேரு. துங்குரு என்னுடைய நண்பர். துங்குரு வைத்திருக்கக்கூடிய யாருக்கு பேர் என்ன தெரியுமா? என்னோட தாய் பெயர் பார்வதி. சக்தின்னு சொல்லுவான். எந்த இடத்துல வாங்கினீங்க? என் தாய் கொடுத்தது. நான் யாரு கொடுத்ததுன்னு கேட்டேன். தாய் கொடுத்ததுன்னு சொல்லிட்டீங்க. சரி பராசக்தின்னு சொல்லிட்டீங்க. நான் அதை மறுக்கல. உண்மை முற்றிலும் உண்மை. இதுல இன்னொரு விஷயம், மேடை பேச்சு பொய் பேசிட்டு மட்டும் போயிடக்கூடாது. தெய்வத்துக்கு முன்னாள் நின்று பேசலாம் சரிங்களா? நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன்னா கரட்டு காத்துக்கு முரட்டு மம்பட்டின்னு நான் சொன்னேன். இதை கொடுத்தது யாரு? என்னோட தாயாக பட்டவ கொடுத்தது. என்னோட தாய்க்கு ஒரு பாட்டு. வேலனுக்கு வேல் கொடுத்தால் எந்த ஊரு? வேர்க்காட்டு மாரியம்மா. சரி சிக்கல்ல கொடுத்தாங்களா வேர்க்காட்டுல கொடுத்தாங்களா? அப்படியே இருங்க. அந்த வேர்க்காட்டில் இருக்கக்கூடிய மாரியம்மன் வந்து பராசக்தியுடைய அவதாரமா இல்ல தனியா முளைச்சு வந்தாளா? பராசக்தியோட அவதாரம். அப்ப உங்க அம்மா தானே கொடுத்தது? பராசக்தி மர அவதாரம் தானே? இதெல்லாம் சரிதான்.
கொடுத்தது வேட்காட்டு இல்லையா, சிக்கல் இல்லையா? அது சிக்கலிலே வாங்கினீர்கள். ஆனால் சிக்கலிலே கொடுத்தது ஆதிபராசக்தி. அந்த ஆதிபராசக்தியின் மகிமையாலே இருக்கக்கூடிய வேட்காட்டு மாறி. அப்ப இவர் தான் அங்கு நீங்க வாங்க கிடையாது. சிக்கலிலே கண்ணுக்கு மையலகி, கவிதைக்கு பொய்யலகி, பாடல்கள் எப்படி வேணாலும் பாடிடலாம். வாங்கிய இடம் சிக்கல் தான், அதை மறுக்க முடியாது. உங்க அப்பா பேரு? என்னோட தந்தை பேரு சிவபெருமான். சிவபெருமான், சிவபெருமானுக்கு எத்தனை தலைகள்? சிவபெருமானுக்கு 5 தலைகள் உண்டு. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சஜ்ஜோஜாதம், அதிமுகம். அதிமுகம்ங்கிறது 5 தலை. உள்முகம், 5 முகம், ஆறாவது முகம் உள்முகம். சரி, அது ஆனா பெண்ணா? ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கின்றது. அந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது உங்க அப்பா காதல் என்ன போட்டிருப்பாரு? குண்டலம் போட்டிருக்காரு. உங்க அப்பா சிவபெருமான் காதல் என்ன போட்டிருப்பாரு? குண்டலம் போட்டிருக்காரு. இந்த ரெண்டு குண்டலம் யாரு? ரெண்டு குண்டலங்களே குண்டலம்னா பொது உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன் அப்படின்னா முதலிலே தமிழ்நாட்டில் முருகனுக்கு கோவில் கட்டிய ஊர் எது? முதன் முதல்ல முருகனுக்கு
கோவில் கட்டினது எங்க அப்படின்னு. இப்ப நீங்க கனியை கொண்டு வந்திருக்கீங்களா இல்ல கழகம் பண்ண வந்திருக்கீங்களான்னு தெரியல. என்னமோ வேலையில போனதை தூக்கி எதுக்குள்ளே விட்ட கதையா? நான் பாட்டுல யாரு நான் விஷயத்தை சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். சரி, நீங்க வம்புக்கு வரானு பிடிச்சி நீங்க தான் எழுத்தது, நான் இல்ல. அப்ப யாராவது சொல்ல சொல்லுங்க, நான் வம்புகளுக்கு என்ன சொல்லுங்க, நான் பதில் சொன்னா தான் பாடுவேன், இல்லைனா வேலை வாங்கி வச்சுங்க நீங்க. புதுக்கோட்டை மாவட்டம் பெரிய கண்ணனூர் அப்படிங்கிற ஊர், பெரிய கண்ணனூர் என்று சொல்லக்கூடிய ஊரிலே புதுக்கோட்டை மாவட்டத்திலே உங்களுக்கு ஆலயம் கட்டப்பட்டது. அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு கையில தாமரை மலர், ஒரு கையில சின் முத்திரை காட்டி இருப்பேன். உதாரணமே அதுக்கு அதுதான். இப்ப நீங்க கனி பாத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த கனி நான் ஏற்கனவே பார்த்த கனியா இல்ல எதுவும் புதுசா பார்த்துட்டு வந்திருக்கீங்க? ஏற்கனவே இக்கனியை பார்த்தீர்கள். சரி, சிறிதாக இருந்தது, இப்பொழுது கனி பக்குவம் அடைந்து விட்டது. பக்குவம் அடைந்த உடனே உங்க கைக்கு சேரணும் நான் விரும்புறேன். கனி நான் ஏற்கனவே பார்த்ததுதான், ஆனா நான் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்ப வேற மாதிரி இருக்குதுன்னு நீங்க தான் சொல்றீங்க. ஆமா, அப்ப நான் இடையில நான் பார்த்தது நீங்க. அதுக்கு எதுவும் பெருமைகள் உண்டா? பெருமைகள் இருக்கின்றது, சொல்லுங்க. இதோ கூறுகிறேன், பாருங்கள் உங்கள் இடத்தில். அமிர்தவள்ளி
தெய்வாலயத்தில் நாம கூட திருப்பரங்குன்றத்துல மரமடிச்சாச்சு. இளைவளாகிய சுந்தர வழியை பார்த்திருக்கிய சுதந்திரமா தெரியுறா. பிடிச்ச சிறையில அனுப்பம் மனச்சிறையில கண்டிப்பா திருமண சிறையில் திருமண சிறையில சென்று வரேன். சென்று வரேன். இப்படியே சொல்லக்கூடாது முருகா. அவ்வளவு வேறு குலத்திலே புலாச்சாரம் உண்டாமல் பிறந்திருக்கின்ற நீங்கள் ஒரு வேறுனாக ஒரு மாதிரி கையிலே அம்பை பிடித்து மான்குட்டியை தேடி சொல்லு போல சென்று அன்னவளத்தில் கொஞ்சம் குலாவி அமுதம் ஒளி கூடி திருத்தணிக்கு ஆறாவது படை வீடு காத்திருக்கின்றது. வாருங்கள் மக்களுக்கு காட்சி கொடுப்பது. பயங்கர மாதிரி மகன் ஒரு மாதிரி சென்று ஆமா கல்யாணத்துக்கான ஏற்பாடுதான் பண்ணுவேன். கோவப்படாதீங்க. காலையில தாங்கள் அவசியம் திருமணத்துக்கு வாங்க. கண்டிப்பாக வரும்போது எனக்கு என்ன கொண்டு வருவீங்க? பாமாலை பாலி பூமாலை கொண்டு வருவீங்க முருகா. மூடா மூன்றுதான் உங்களது சுத்தம் எனது பாக்கியம். சென்று வாருங்கள். எம்பெருமான் முருக பெருமான ஆறாவது படை வீடு சேர்ப்பதற்காக ஒரு அற்புதமான ஒரு விழா திருவிழாவினை கூடி கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய கீழவளவு மக்கள் அனைவர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி. ஆகின்ற இறைவனுடைய அருளாலே எல்லா சமூகம் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி நோயில்லாத வாழ்வை பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் தீர்க்க ஆயுளோடு வாழ வேண்டும் என்று சொல்லி அற்புதமான இந்த நிகழ்வை நினைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்களுக்கு என்ன பாடல் கொடுக்க வேண்டும்? ஒரு மூலனாக தெரிகின்றனே இந்த இடத்தை பார்த்தார். கல்லை உடைத்தால்